அடுத்த விஷயம், வெனடைஞ்சிட்டு கனவு கண்டம், உடம்பை பார்த்து கொண்டோம், ஹெல்தி மைண்ட் கேன் பி ஃபவுண்ட் இன் அ ஹெல்தி பாடி. மூன்றாவது விஷயம் இது என்னது? ஸ்டார்ட் வித் வாய். அப்படியா? ரீடிங். தலை என்ன செய்யணும்? நிறைய நாலேஜ் அண்ட் விஸ்டமோடு இருக்கணும், அறிவும் ஞானமும் அப்படி என்ன செஞ்சிருக்கணும், தலை நிறைய இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் என்று கண்டா, அறிவையும் ஞானத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆக முக்கியமான விஷயம் எதுன்னு கண்டால், ரீடிங், புத்தகங்கள். Books are the store of knowledge and wisdom. அறிவினதும் ஞானத்தினதும் களஞ்சியம் தான் புத்தகங்கள். இதை யார் ஒருத்தர் வந்து என்ன செய்வார்னு கண்டா பழக்கமாக எடுத்துக்கொள்ளுவாரோ, நீங்க பார்ப்பீங்க டே பை டே அப்படியே ஒரு புதியொரு ஆளாக மாறிக்கொண்டே இருப்பார். ஒரு புக்கை ஒரு மனுஷன் வந்து ரெண்டு கிழமையில வாசிப்பார் என்று கண்டால், ஒரு வருஷத்துல எத்தனை புக் வாசிக்கலாம்? நாங்கள்லாம் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி, எங்கள்கிட்ட இந்த கணக்கெல்லாம் கேட்கப்படாது. அப்படியா? கேட்குற விஷயம் விளைஞ்சுதான். ரெண்டு கிழமைக்கு ஒரு புத்தகம் வாசிக்கலாம் என்று கண்டால், ஒரு வருஷத்தில் எத்தனை புக் வாசிக்கலாம்? ஒரு வருஷத்தில் எத்தனை கிழமை இருக்குதுங்க? 52 weeks, அது 52 வாரங்கள் இருக்குது. அப்படின்னா 26 புத்தகங்கள் வாசிக்கலாம். ஒரு புத்தகம் சொல்றது என்னான்னு, ஒரு ஸ்காலர் நாலேஜ் அண்ட் விஸ்டத்தை அவ்வளோ புளிஞ்செடுத்து போட்டு வச்சிருப்பார். நீங்கள் ரெண்டு கிழமைக்கு ஒரு புத்தகம் வாசிச்சிங்கன்னு, ஒரு வருஷத்தில் 26 ஸ்காலர்ஸ் புத்தகங்கள் வாசிக்க கிடைக்கும். 26 ஸ்காலர்ஸ் வந்து தலைக்குள்ள குத்த உட்கார்ந்து கொண்டாங்கன்னு, நீங்கள் ஆர்டினரியா இருப்பீங்களா எக்ஸ்ட்ராடினரியா இருப்பீங்களா? எக்ஸ்ட்ராடினரியா இருப்பீங்க. முதலாவது குர்ஆன் வசனம் என்னாண்ட இறங்கிச்சது? இக்ரா. இதுக்கு வாசிப்பீராக என்று சொல்லுவாங்க, அப்படித்தானே? இதுக்கு தப்சீர் செய்ய சொன்னா நான் சொல்லுவேன் என்னண்டா? இறைவன் சொல்றான், தொழுகையை பத்தி பேசல, நோம்பை பத்தி பேசல, ஜக்காத்தை பத்தி பேசல, ஹஜ்ஜை பத்தி பேசல, வாசின்னு சொல்லிருக்கிறான்டா முதலாவது வசனத்துல. அவன் சொல்ல வர்றான், நீ இந்த உலகத்துல முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்து, வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்ந்து, இம்மையிலையும் மறுமையிலையும் சக்சஸ் ஆகணுமா? எடுத்துக்க பழக்கமா எது? வாசிப்ப. ரீட். நீங்க வாசிக்கிற நேரம் தெரியும் என்னன்னு, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க இவால்வ் ஆவீங்க. ஒரு இந்த புத்தகத்தை வாசி முடிச்சிங்களா, இந்த ஓத்தர்ட்டு இருந்து சில குவாலிட்டிஸ் என்ன செய்யணும்னு எங்களுக்கு அப்படியே ஒட்டிக்கொள்ளும். அப்படி ஒவ்வொரு ஒருத்தரும் சொல்ற மெசேஜஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர்ற நேரம் நீங்க ஒரு ஸ்காலராக இவால்வ் ஆகுவீங்க. மிச்சம் ஒத்தென்டிசிட்டியோட பேசுற விஷயம் தான் இது. நான் இதை சரியா நீங்க எடுத்துக்கொள்ளுவீங்கன்னு கண்டால், யூனிவர்சிட்டி ஸ்டடீஸ் வில் பிகம் வெரி வெரி ஈஸி. செல்ஃப் ஸ்டடீஸுக்கு என்ன செய்வீங்கன்னா, சிம்பிளா பழகிருவீங்க. லெக்சரர்ஸ்ல 100% டிபெண்ட் ஆக வேண்டி வராது. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணலாம். ஏன்னா ஒருத்தர் வாசிச்சு விளங்க ஆரம்பிச்சிட்டாருன்னு கண்டால், நீங்க என்ன செய்ய வேண்டியது இல்லைன்னு கண்டா, லெக்சரர்ஸில் டோட்டலாக டிபெண்ட் ஆக வேண்டி வராது. எனக்கு ஞாபகம், நாங்கள் ஜெயவர்தன்புரம் யூனிவர்சிட்டியில் இருக்கிற நேரம் இக்கனாமிக்ஸ் லெக்சரர் இருந்தார். அவர்கிட்ட இடையில் கேள்விகள் கேட்டால் அவர் சொல்லுவார், பதில் சொல்ல மாட்டார். யூனோ வட் யூ மீன் பாய் அண்டர் கிராஜுவேட் என்று கேட்பார். அண்டர் கிராஜுவேட்னா மீனிங் என்ன தெரியுமா என்று கேட்பார். நாங்கள் சத்தம் இல்லாமல் இருப்போம் லெக்சரரை கேட்கறது. அவர் சொல்லுவார், ரீடிங் ஃபார் த டிகிரி. நீ ஒரு டிகிரிக்காக வேண்டி வாசித்து கொண்டிருக்கிறேன், அந்த லைப்ரரி இருக்குது, பித்து பார்த்துக்கொள்ளு. பதில் சொல்ல மாட்டார் கேள்விக்கு, லைப்ரரியில் போயிட்டு வாசிச்சு கொள்ளுன்னு சொல்லுவார். நான் சொல்ல வர்றது என்னண்டா, நீங்கள் ஒன்று தான் செய்யணும், இதை எடுத்துக்கொள்ளுங்க வாழ்க்கையில் பழக்கமாக. இது என்ன செய்யணும்னு, உங்களை டோட்டலாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பவர் உள்ள சாமான் தான் புக்ஸ்னு சொல்கிறது. உங்களுக்கு உலகத்தில் ஆக பெஸ்ட் ஹேபிட் ஒன்று டெவலப் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா, ரீடிங் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அது என்ன செய்ய வேண்டு கண்டாலும், உங்களை முழு உலகத்துக்கும் கூட்டிக் கொண்டு போகும், உங்களை மற்றவங்களிருந்து வித்தியாசமாக அடையாளம் காட்டும்.